மாண்புமிகு புரட்சித் தலைவி மனித புனிதவதி புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு சரியான பதிலடியை நம்முடைய கழகத்தினுடைய ஸ்போக்கன் மேனேஜர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மற்றதை பற்றி இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது, என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு வந்து பேசுகிறேன். என்ன சாப்கான், இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைமையின் இங்கே அது எங்கள் கட்சியில் வந்து கட்டுக்கப்போனால் இயக்கம் அதிமுக. இந்த இயக்கத்தில் எங்களுடைய பொதுச் செயலருடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஏற்கனவே அவர் பேசுனதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, கட்சியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக அவங்களுடைய கட்சியிலேருந்து பலர் அறிக்கை கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதாவில். அது கட்டுப்பாடற்ற இயக்கம், மாநில தலைமை அகில இந்திய அளவுக்கு தான் அந்த கட்சியினுடையது. இங்கே என்ன சும்மா பொம்மைகள் தான், நாளைக்கு அதை தூக்கி இந்த பொம்மையை ஒரு பொம்மையை தூக்கி முன்னால் வச்சு அது ராஜா, அதை வந்து கோமாளி ஆகுனா கோமாளி எப்படி ஆயிரும். அது எல்லாமே அகில இந்திய கட்சி கட்டுப்பட்டது, அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டது. எனவே எங்கள் தலைமையை பொறுத்தளவுக்கு மாநில தலைமை அவங்க என்ன சொல்கிறாங்க, மாவட்ட செயலர் அலுவலகத்தில் கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு பேசிட்டு இப்போ முடிச்சுட்டு வந்த பிறகு பேசுவோம். எல்லாம் அதைத்தான் நான் சொல்லிட்டேன். இதற்காக தான் மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக பொதுச் செயலர் சில வழிகாட்டுதல் கொடுப்பார். எங்கள் பொதுச் செயலர் நான் சொல்லிட்டேன், பாரதிய ஜனதா தமிழகத்துடைய தலைவர் என்பவர் நிரந்தர தலைவர் கிடையாது, அந்த கட்சியுடைய தலைவர் பிரதான தலைவர் கிடையாது. அவர் ஒரு பொம்மை மாதிரி, அந்த பொம்மையை எங்கே வேணாலும் வைக்கலாம், ராஜாவும் வைக்கலாம், பொம்மையாக கோமாளியாக வைக்க முடியும், இல்லைனா ஒன்றும் இல்லாமையே ஆக்க முடியும். எனவே அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயார் இல்லை. எங்கள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறாரு. மற்றதை பற்றி நான் வந்து எங்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் எங்கள் அம்மாவை ஆண்டவனே தடுத்தாலும் எங்கள் அம்மாவை பழித்தவனே சும்மா விட மாட்டோம் அதிமுக காரன்.